ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ஃப்ளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கோகோனட் பர்ஃபி. நம்ம நார்மலாக வீட்டில் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த கப் இருக்கு இல்லையா, இந்த கப் அளவுக்கு நான் வந்து 3 கப் கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் துருவிட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இன்னும் நமக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன தூளாக கிடைக்கணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அப்படியே கிரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து கடாயில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை ஏலக்காவை நான் பவுடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இது ஒரு ரிச்னஸும் க்ரீமினஸும் நம்ம கோகோனட் பர்ஃபிக்கு கொடுக்கும். அதுக்காக தான் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பவுலில் நான் வந்து 3 கப்பு கோகோனட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 கப்பு நான் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வந்து கோகோனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து தேங்காய் துருவலையும் அப்புறம் சர்க்கரையும் பாலையும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு 3 ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா பேனில் அடிப்பிடிச்சு ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சுருண்டு வரும். அந்த பதம் வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி இதை அடிப்பிடிச்சிரும் சர்க்கரை போட்டிருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நல்லா சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகி இது சுருளை பேனில் ஒட்டாமல் நமக்கு சுருளை கிளறி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆப்ஷனலாக வச்சுருக்கிற நம்ம கண்டன்ஸ் மில்கை நம்ம ரிச்னஸ்க்காக சேர்த்துக்கலாம். அப்படி பிரியப்பட்டவங்க சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சுருளை கிளற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். அது வந்து நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் ஒட்டாமல் சுருண்டு இந்த மாதிரி கிளறி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா அடியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு பெரிய பிளேட்டை நான் வந்து லைட்டாக கீ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீஸ் பண்ணி வச்ச இந்த பிளேட்டில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கோகோனட் பர்ஃபி மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு பிளேட்டில் கீ க்ரீஸ் பண்ணி அதில் இந்த மிக்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா செட் ஆகுற வரைக்கும் நீங்கள் அப்படியே இதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்புறமா வந்து இன்பிட்வீனில் லைட்டாக இளம் சூடாக இருக்கும்போது நீங்கள் பீசஸ் போட ஆரம்பிங்க. பீசஸ் போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா அப்படியே க்யூப் க்யூபாக செட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போது லைட்டாக இன்பிட்வீனில் இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை வந்து க்யூப் க்யூபாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செட் ஆகும்போது உங்களுக்கு இது க்யூப்ஸாகவே கிடைக்கும். அப்புறம் நமக்கு கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்யூப் க்யூபாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா, நமக்கு வந்து தேங்காய் பர்ஃபி க்யூப் க்யூபாக கிடச்சிருச்சு. நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி செக்மெண்ட்டில் நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்லேயோ இல்லை வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயோ மீட் பண்ணலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வித்தவுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.